ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆட்டோமொபைல் செக்டர் இருக்கக்கூடிய, கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கக்கூடிய இந்த ஸ்டாக். இந்த ஸ்டாக் வந்து எதிர்காலத்தில் வந்து பெருசாக போகுமா, இல்லை இப்போ இருக்கிற சூழ்நிலை இந்த ஸ்டாக் ஏதாவது பாதகமான அம்சங்களை தாங்கிட்டு இருக்கா, இந்த ஸ்டாக் வந்து இல்லை கீழே விழுந்துருமா அப்படின்லாம் சில கேள்விகள் சில பேர் மனசில் இருக்கும். அந்த ஸ்டாக்கோட பேர் சொன்னால் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. அந்த ஸ்டாக்கோட பேரை சொல்லி அந்த ஸ்டாக் பற்றி என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சில வார்த்தைகள் இந்த சூப்பர் ஃபேன்ஸ் பற்றி நான் பேசிக்கிற உங்கள் அனுமதியோடு. இந்த சூப்பர் ஃபேன்ஸ் யாருக்காக அப்படின்னா, ஒரு 10,000 ரூபாய் தான் இருக்குது, ஒரு 10K இருக்குது, இந்த பணம் எனக்கு தேவையில்லை, சர்ப்ளஸ் பண்ணி உபரியாக இருக்குது, இதை வந்து மார்க்கெட்டில் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக ஸ்டாக் ஆப்ஷனில் பொசிஷனல் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு என்ட்ரி ப்ரைஸு, டார்கெட் ப்ரைஸு அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட ட்ரேடிங் டிப்ஸ் வாட்ஸ்அப் வழியாக வந்துட்டுருக்கும். இதில் வந்து மூணு விதமான ஹைலைட்ஸ் வந்து நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிகிட்டே இருப்பேன். ஃபஸ்ட்டு ஹைலைட் வந்து இதில் வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் ரொம்ப ரொம்ப கம்மி, 10K 10,000 ரூபாய் தான். இந்த 10K எப்படிப்பட்ட 10K இருக்கணும் அப்படின்னா, கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்ச சம்பாதிச்ச ஹார்ட் அண்ட் மணியாக இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த மார்க்கெட்டு, மார்க்கெட்டுக்கு வந்து மார்க்கெட்டுங்கிறதே வந்து ஸ்பெகுலேட்டிவான ஒரு இடம், அதுலேயும் ஆப்ஷன் ட்ரேடிங் ரொம்ப ரொம்ப ஸ்பெகுலேட்டிவான இடம். ஸோ அதனால் வந்து மார்க்கெட்டின் தன்மையை புரிஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட உபரியாக இருக்கக்கூடிய பணமாக இருந்தால், உங்களுக்கு தேவையில்லை இருக்கக்கூடிய பணமாக இருந்தால் அந்த பணத்தை மட்டும்தான் இதில் நீங்கள் போடணும். ஸோ இது ஒர்க்கிங் கேபிட்டல் ரொம்ப ரொம்ப கம்மி, 10K. ரெண்டாவது ஹைலைட் வந்து இதில் லாஸ் வராது அப்படிங்கிறது தான். அதேப்படி லாஸ் வராமல் இருக்கும், ட்ரேடிங்கில் லாஸ் வராமல் இருக்கும், இந்த ஆள் என்னமோ சொல்கிறாரியா அப்படிங்கிற மாதிரி சில பேர்லாம் அப்படி எப்படி வருவாங்க கமெண்ட்டுக்கு. இது என்னன்னா, ட்ரேடிங்கில் வந்து எல்லோரும் என்ன செய்வாங்கன்னா, ஒரு பை பண்ணுவாங்க, ஒரு செல் எய்ம் பண்ணுவாங்க, இடையில வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டு அப்படியே உட்காந்துருப்பாங்க. அந்த ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிற வரைக்கும் உட்காந்து ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் லாஸ் அப்படின்னு போவாங்க. நம்ம அந்த மாதிரி செய்யாமல் ஒரு சேஃப் ட்ரேடிங் மெத்தட் எம்ப்ளாய் பண்ணுறதுனால பெரும்பாலும் இதில் லாஸ் வந்து வராது. ஸோ இது ரெண்டாவது ஹைலைட். மூணாவது ஹைலைட்டு வந்து, ஒரு தடவை இந்த சூப்பர் ஃபேன்ஸில் யாரும் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அடுத்தடுத்த மாதங்களுக்கு நம்ம சொல்லாமல் அவங்களாவே சப்ஸ்கிரிப்ஷனை ரெனியூ பண்ணிகிட்டே வர்றது மட்டும் இல்லாமல், ஏற்கனவே சூப்பர் ஃபேன்ஸில் இருந்தவங்கெல்லாம் மறுபடியும், அதாவது ஏற்கனவேன்னா போன மாதம், அதுக்கு முத மாதம், அதுக்கு முத மாதம் இருந்தவங்கெல்லாம் வந்து மறுபடியும் சூப்பர் ஃபேன்ஸில் ரொம்ப ஆர்வமாக சப்ஸ்கிரிப்ஷனை ரெனியூ பண்ணி ஜாயின் பண்ணிகிட்டே வராங்க. இது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது. இன்னும் சில பேர்லாம் வந்து சூப்பர் ஃபேன்ஸில் சக்ஸஸ் பண்ணிவிட்டு, இந்த லெவல் சக்ஸஸ் பத்தாது, இன்னும் பெரிய லெவல் வேணும்னு புல் ஸ்ட்ரீட் கேஷ் அண்ட் ஆன்லைன் ட்ரேடிங் டிப்ஸ் மேக் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பக்கம் முயற்சி தொடர்கிறாங்க. அதை பற்றி ரெண்டாவது வீடியோ நம்ம பார்ப்போம். இப்போ டைம் வேகமாக ஓடுது. இப்போ இந்த சூப்பர் ஃபேன்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் 7,999 பெர் மந்த். இது அதிகமாக நினச்சா இது அதிகம் கிடையாது. ஏன் அதிகம் கிடையாது, கீழே வரக்கூடிய இந்த மெசேஜ் பாஸ்ட் ஹையஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இந்த 10K சம்டைம்ஸ் 20 ஆகுது, 40 ஆகுது, இன்னும் அதிகமாகுது, பல மடங்கு ஆகுது. அப்படிலாம் இருக்கும்போது இந்த ரிட்டர்ன் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இது வந்து சூப்பர் ஃபேன்ஸில் எப்போ ஜாயின் பண்ணுறது, எப்படி ஜாயின் பண்ணி பார்த்தா, எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணலாம், பட் எர்லியஸ்ட் ஜாயின் பண்ணுறது பெஸ்ட். ஏன் எர்லியஸ்ட் அப்படின்னா, ஒரு மார்க்கெட்டில் ஒரு மொமெண்டம், ஒரு ஸ்பைக்கு, ஒரு ஸ்பர்ட்டு, ஒரு மேஜிக்கல் மொமெண்ட்டு, ஒரு ஒண்டர் திடீர்னு அமையும். அது டைம் போட்டு 9 to 5 மாதிரி வராது. அப்போ அந்த சமயத்தில் நாம் சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே இருந்தால் தான் அந்த ட்ரேடிங் டிப்ஸ் நமக்கு கிடைக்கும். அதனால் வந்து எர்லியஸ்ட் பாசிபிள் ஜாயின் பண்ணது பெஸ்ட்டு. ரெண்டாவது, ஒரு ஹாலிடே சமயத்தில் ஜாயின் பண்ண என்ன ஆகும் நீங்கள் நினைக்கலாம். ஒரு ஹாலிடே அன்னைக்கு ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் இமீடியட் ஒர்க்கிங் டேலேருந்து 30 calendar days வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கவர் ஆகும். சப்போஸ் ஒர்க்கிங் டேயில் மார்னிங் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா, அன்னையிலேருந்து 30 calendar days உங்களுக்கு கவர் ஆகும். அப்படி இல்லை லேட்டாக அன்றைக்கி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, அன்றைக்கோ அல்ல நெக்ஸ்ட் டேலேருந்து 30 calendar days வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கவர் ஆகும். ஸோ இந்த சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன் சூப்பராக தான் போயிட்டுருக்கு. நான் எதுவும் மிகைப்படுத்தி பேசலை, ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காக பேசலை, விளம்பரத்துக்காக பேசலை. சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன் சூப்பராக தான் போயிட்டுருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த வீடியோவில் போய் அந்த ஆட்டோமொபைல் ஸ்டாக் பற்றி பார்க்கலாம். அது என்ன அப்படின்னா, அந்த அசோக் லைலண்ட் அப்படிங்கிற ஸ்டாக் தான். இதை பற்றி நான் அடிக்கடி சில வீடியோவில் சொல்லி பர்சனலாக நானே அந்த ஸ்டாக்கை வந்து அக்யூமேட் பண்ண ஆசைப்படுவேன்னு சொல்லியிருக்கிறேன். அதுக்கான பேக் ஸ்டோரியும் ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன், ஏன் நான் அப்படி ஒரு முடிவு எடுத்தேன் அப்படிங்கிறது பழைய வீடியோவில் இருக்குது. இப்போ இந்த அசோக் லைலண்ட் ஸ்டாக்கை பற்றி எதுக்காக நம்ம பேசணும், ஏதாவது காரணம் இருக்கான்னு கேட்டால், நிச்சயமாக காரணம் ஏதாவது இந்த ஆட்டோமொபைல் ஸ்டாக்கில் வந்து ரொம்ப முந்திட்டு முன்னாடி போகிறது டாடா மோட்டார்ஸ் தான். ஏன் அப்படின்னா, அந்த இவி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் வந்து அவங்க தான் ஃபஸ்ட்டு பயணியராக உள்ள காலை வச்சு வந்துட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மகேந்திரா ஏற்கனவே இந்த ரேவ் மோட்டார்ஸ்லாம் அந்த கார்லாம் வாங்கி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் வந்து டாடா தான் ஃபஸ்ட்டு, மாருதியெலாம் வரல. அண்ட் ஹெவி வெஹிக்கிள் சைடில் பார்க்கும்போது இந்த எம்என்எம் கொஞ்சம் முயற்சியை தொடர்கிறாங்க. ஆனால் வந்து இந்த அசோக் லைலண்ட் பார்த்தா இதில் வருவாங்களான்னு பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ வந்திருக்கிறாங்க. அசோக் லைலண்ட் வந்து அவங்களோட எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் செக்மெண்ட் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு தனி என்டிட்டியை கொண்டு வர போகிறத அறிவிச்சிருக்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு
65 crores ஆஃப் ருபீஸ் ஒர்த்து உள்ள ஒரு தனி ஆம், அதாவது தனி சப்சிட் தனி சப்சிடரின்னு சொல்லலாம், தனி ஆம்னு சொல்லலாம், தனி கம்பெனின்னு சொல்லலாம். அதை வந்து என்ன செய்கிறாங்கன்னா, தேர் கிவிங் அவே டு ஓம் குளோபல் மொபிலிட்டிஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு. ஓம் குளோபல் மொபிலிட்டிஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற இது யாரது அப்படின்னு பார்த்தா, இது அவங்களுடைய அசோக் லேலண்டோட பேரண்ட் கம்பெனி ஹிந்துஜா, யூகே பேஸ்டு கம்பெனி ஹிந்துஜா, அவங்க தான் வந்து டேக் ஓவர் பண்ணாங்க. ஸோ அந்த கம்பெனிக்கு வந்து இவங்க கொடுக்குறாங்க. அதாவது என்ன, இந்த அசோக் லேண்ட் கம்பெனி நடத்துகிறதே அந்த ஹிந்துஜா தான். ஸோ அவங்களுக்கே வந்து இவங்க ஒரு ஓம் மொபைல் ஓம் குளோபல் மொபிலிட்டிஸ் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி வழியாக கொடுக்குறாங்க. அப்போ என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த அசோக் லேலண்ட் கம்பெனி ஒரு ட்ரேடராக ஒரு இன்வெஸ்டர் என்ன புரிஞ்சுக்கிறோம், அசோக் லேலண்ட் கம்பெனி வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸையும் அதே பேரில் லைக் அந்த ரிலையன்ஸில் போடுறாங்க எல்லாத்துக்கும் இங்கே கொண்டு வா, இங்கே கொண்டு வா, இங்கே கொண்டு வாங்கி ஒரே போடுறாங்களே, அப்படி போடாமல் பிரித்து வச்சு டீல் பண்ணுறதுனால, ஒருவேளை எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் வந்து எது ஏதாவது ஒரு செட்பேக் வருது, இல்லைன்னா வந்து அவங்களோட முயற்சி வந்து ஃபெயில் ஆகுது, இல்லை தள்ளி வெற்றி வந்து முயற்சி ஃபெயிலுன்னு சொல்லக்கூடாது, வெற்றி தள்ளி போகுது அப்படின்னு இருந்தால் என்னாகும்னு பார்த்தா, அந்த அசோக் லேலண்ட் ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பாதிக்கும், அடுத்தடுத்த குவார்ட்டரில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ தனியாக பிரித்து விட்டதுனால என்னாகுன்னு பார்த்தா, நிச்சயமாக இது வந்து அசோக் லேலண்ட் ஸ்டாக்கோட ப்ரைஸை பாதிக்காது, அடுத்தடுத்த குவார்ட்டர்ஸ் என்ன சொல் ஸ்மூத் சேலிங்காக போயிட்டே இருக்கும். அப்போ என்ன சொல்லலாம்னா, நம்ம ப்ரைஸிங் லெவலில் வச்சு கம்பேர் பண்ணலாம். இந்த அசோக் லேலண்ட் ஸ்டாக்கோட நான் பார்த்த கடைசி ஆன்கோயிங் ப்ரைஸ் வந்து 145 ருபீஸ் 75 பைசை. ஸோ இதில் இயர்லி லோ இயர்லி ஹை வச்சு பார்க்கும்போது என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இயர் லோ வந்து 87 ருபீஸ் 25 பைசை, யாரும் அந்த ப்ரைஸில் வாங்கியிருக்க மாட்டாங்க. அண்ட் இயர் ஹை வந்து 152 ருபீஸ் 70 பைசை. ரீசெண்டாக தான் இந்த மாதம் 9ஆம் தேதி நடந்த இந்த அந்த மேஜிக் நடந்தது. அப்போல்லாம் என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங்கில். தென் 1 மந்த் லோ அண்ட் 1 மந்த் ஹை அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு சீசனல் இன்வெஸ்டராக வந்து என்ன ஆயிருக்குன்னு பார்க்கும்போது, 1 மந்த் லோ வந்து 133.70 அண்ட் 1 மந்த் ஹை வந்து 152.70. இதில் வந்து ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் கெயின் என்ன கிடச்சிருக்குன்னு பார்க்கும்போது, த பர்சன்டேஜ் ஆஃப் கெயின் வில் பி அரவுண்டு 14%. 14% வந்து ஒரு ஸ்டாக்கில் வந்து இந்த மாதிரி ஒரு ஆட்டோமொபைல் ஸ்டாக்கில் வந்து ஒரு மாதம் கிடைக்குது அப்படின்னா, அசோக் லேலண்ட் ஃபைனான்ஸில் நீங்கள் போட்டால் கூட இந்த அளவுக்கு காசு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கிறாது, கெயின் வந்திருக்கிறாரு. அதே போல் வந்து ஒரு 1 வீக் கெயின் என்னன்னு பார்ப்போம். 1 வீக் லோ 1 வீக் ஹை பார்க்கும்போது, 1 வீக் லோ வந்து 144 ருபீஸ் 30 பைசை அண்ட் 1 வீக் ஹை வந்து 150, அதே தான் 152 ருபீஸ் 70 பைசை. அப்படி இருக்கும்போது இங்கே பர்சன்டேஜ் ஆஃப் கெயின் வந்து 5%. ஒரு வாரத்தில் 5%ங்கிறது வந்து அதுவுமே ஒரு அபரிதமான ஒரு கெயின் தான் ஒரு ஈக்விட்டி இன்வெஸ்டருக்கு. ரைட், இப்போ இன்ட்ராடக் கெயின் இந்த ஸ்டாக்கில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இன்ட்ராடக் கெயின் வந்து இந்த ஸ்டாக்கில் வந்து ஒரு டே லோ அண்ட் டே ஹை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, எக்ஸ்ட்ரீமாக டே ஹையிலேருந்து டே லோக்கு ஷார்ட் செல் பண்ணவும் முடியாது, எக்ஸ்ட்ரீமாக டே லோலேருந்து டே ஹைக்கு வாங்கவும் முடியாது. பட் ஆனால் ஆவரேஜ் பார்க்கும்போது இன்ட்ராடேயில் வந்து கெயின்னு பார்க்கும்போது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2% கிடைக்குது. இப்போ இந்த மாதிரியான லோ ப்ரைஸ் நான் சொல்கிறது வந்து 145 ருபீஸ்ங்கிறது ஒரு நல்ல ஒரு அமிக்கபிள் ஒரு ப்ரைஸ் தான். இந்த 145 ருபீஸ் உள்ள ப்ரைஸில் இன்ட்ராடேயில் ஒரு ஸ்டாக்கில் வந்து 2% கிடைக்குது அப்படின்னா நல்ல கெயின் தான் அது. ஆனால் நான் 2%ல என்ன மாதிரியான ஆட்கள் வந்து எய்ம் பண்ண மாட்டோம், 0.5% 0.5% கிடைச்சாலே சூப்பர் அப்படின்னு போயிட்டுருப்போம். ஏன்னா மல்டிபிள் ட்ரேடிங் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அதனால் என்னென்னா, இந்த அசோக் லேலண்ட் ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் வந்து இன்ட்ராடேயும் பண்ணலாம், ஒரு வீக்லி ஒரு சீசனல் ஸ்விங் கிடச்சுன்னா ஸ்விங்கோ இல்லை மைக்ரோ ஸ்விங்கோ பண்ணலாம். சீசனலாக வந்து 1 மந்த் வச்சுருந்து ஹோல்டு பண்ணி விற்கலாம். அல்லது ஆப்ஷன் ட்ரேடிங்கில் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க, லாட் சைஸ் கொஞ்சம் கூட இருக்கும். ஸோ இதோடைய வாலடிலிட்டி வந்து அடிக்கடி மேலேயும் கீழே போயிட்டு வரக்கூடிய ஸ்டாக் இது. ஸோ அந்த வாலடிலிட்டியை பார்த்துட்டு அதை சென்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக நீங்கள் வந்து பயணிக்க முடியும்னா ஆப்ஷனை கை வைங்க, அப்படி இல்லைன்னா ஈக்விட்டியில் எடுத்து ட்ரேட் பண்ணிட்டுருங்க. ஸோ இந்த வீடியோ என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா, அசோக் லேலண்ட் ஸ்டாக் வந்து இந்த ஈவி செக்மெண்ட் தனியாக பிரித்து விட்டதுனால நல்லா தான் போகுது. வி கேன் கோ அஹெட் வித் அசோக் லேலண்ட் ஸ்டாக் அப்படிங்கிறது தான். இப்போ இந்த புல் ஸ்ட்ரீட் கேசினோ ஆன்லைன் ட்ரேடிங் டிப்ஸ் மேகசின் பற்றி சில வார்த்தைகள் ரொம்ப சுருக்கமாக. இது யாருக்கு அப்படின்னா, ஒரு 1 லாக் ருபீஸ் கேபிட்டல் இருக்குது, 1 இயர் வந்து பர்சனல் ட்ரேடிங் வந்து மெதுவாக சின்ன சின்னதாக பண்ண முடியும், அதாவது செலக்டிவாக ஸ்டாக்ஸ் எடுத்து பண்ண முடியும், வதவதன் ஸ்டாக்ஸ் எடுத்து பண்ண வேண்டாம், செலக்டிவாக பண்ண முடியும். அப்படி நினைக்கும் போது அவங்களுக்கு என்னாகும்னு பார்த்தா, மார்க்கெட் வந்து எப்பெல்லாம் அனுமதிக்குதோ அப்போல்லாம் வந்து இந்த டபுள் மணி ட்ரேடிங் டிப்ஸு, ட்ரிப்பிள் மணி ட்ரேடிங் டிப்ஸு, மினி ஜாக்பாட் ட்ரேடிங் டிப்ஸு, அக்கேஷனல் ஜாக்பாட் ட்ரேடிங்ஸ் அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். கவனிங்க, அண்டர்லைன் பண்ணிவிட்டு டிஸ்க்ளைமர் அப்ளை, மார்க்கெட் அனுமதிக்கும் போதெல்லாம். ஸோ அந்த கேட்டகரியில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, இந்த புல் ஸ்ட்ரீட் கேசின் ஆன்லைன் ட்ரேடிங் டிப்ஸ் மேகசின் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இல்லை போதும், சும்மா சின்ன லெவலில் போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணிங்களா. சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன் ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கு. நான் எதையும் மிகைப்படுத்தலை, எந்த விதமான சதுரங்க வெட்டித்தனமாகவும் பேசலை, எந்த விதமான ஆசை வார்த்தையும் நான் காட்டலை, எந்த விதமான வலையும் விரிக்கலை. இது ரியாலிட்டி தான் சொல்கிறேன். இந்த சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன் இஸ் கோயிங் நைஸ்லி.
ஸோ தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.